நடைபெற உள்ளது. செந்தமிழன் சீமான் ஐயா அவர்கள் இப்பொழுது புத்தகம் வெளியிடுவார். இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே, வெளியே வா. எலி என்ன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க. புலி என்ன செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை பகலினை நல்லுருள் என்று சிம்புட்பறவையே சிறகை விரி. எழு சிங்க இளைஞனை திருப்பு முகம் திருவிழி. இங்குன் நாட்டு கிழக்கழுதையாச்சியா. கை விரித்து வந்த கயவர் நம்மிடம் பொய் விரித்து நம் புலன்களை மறைத்து தமிழுக்கு விலங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமையை தமக்கென்பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்பு செழ வைக்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா செந்தமிழன் சீமான் அவர்களை நூல் வெளியிட்டு சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற பெருமக்கள், என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா தாத்தா களியபெருமாள் அவர்களுடைய அன்பு மகன் சோழன் நம்பியார் அவர்களே, பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்களோடு இயக்கத்திலிருந்து அதற்காக தண்டனை பெற்று பல ஆண்டு காலம் சிறையில் இருந்த ஐயா சிவலிங்கம் அவர்களே, கொங்கு நாடு இளைஞர் பேரவையினுடைய தலைவர், என் உயிருக்கினிய உடன் பிறந்தார் தனியரச அவர்களே, என் ஆறுயிர் தம்பி கருணாஸ் அவர்களே, என் அன்பு இளவல் செந்தில் மல்லர் அவர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் தடா ரஹீம் அவர்களே, என்னுடைய அன்பிற்கினிய அண்ணன் வழக்கறிஞர் புகழேந்தி அவர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மனித உரிமை போராளி வழக்கறிஞர் பாலவர்களே, என் ஆர்வியர் தம்பி பத்திரிகையாளர் எழுத்தாளர் ஓவியர் பாலா அவர்களே, இங்கே எங்களினுடைய அன்பு மருமகள் கவிதா அவர்களே, அருள் திரு செபாஸ்டியான் அவர்களே, என்னுடைய அன்பு இளவல் கௌதமன் அவர்கள், இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தவர்
என்னுடைய அப்பா வடமலை அவர்களுடைய பிள்ளைகள், என் தம்பி கௌதமனும் லலினும். அவருடைய மூத்த மகன் நான் என்கிற உரிமையிலே இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இறுதி காலத்தில் என்னோடு பேரன்பு கொண்டு மகனே மகனே என்று என்னோடு எல்லா போராட்டங்களிலும் கூட்டங்களிலும் எனக்கு அருகில் ஒட்டி நின்றவர் என்னுடைய அப்பா வடமலை அவர்கள். அதே போலவே இங்கு வீற்றிருக்கிற எங்கள் ஐயா சிவலிங்கம் அவர்கள், இந்த நூலிலே இருக்கிற தமிழ்வாணன் அவர்கள். 6 மாத காலம் நான் சிறையில் அவர்களோடு இருந்தேன். இருவரும் எனக்கு நீண்ட அரசியல் வகுப்படுத்தார்கள். அந்த அரசியல் என்னுடைய அண்ணன் பெரியவர் தமிழரசன் அவர்களுடைய அரசியல்தான். அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தோடு எங்களோடு இணைந்து எங்களுக்கு வழிகாட்டுதல் பணியை செய்து வந்திருக்கிறார். இங்கே இந்த நூலாசிரியர் என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் சிவசுப்பிரமணியம் அவர்கள். நாங்கள் எல்லாம் எங்கள் அப்பா மணிவண்ணன் அவரிடத்தில், நான், என் அருமை சகோதரன் செல்வ பாரதி இருவரும் உதவி இயக்குநர்களாக, இணை இயக்குநர்களாக பணியாற்றிய காலம். அப்போது அண்ணன் வைகோ அவர்கள் ஈழப் பயணத்தை மேற்கொண்டு திரும்பியதற்காக அவர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அவர் தனியாக ஒரு இயக்கம் தொடங்கி, இயக்கம் தொடங்கல ஒரு பேரணி தமிழ்நாடு முழுக்க நடக்கிறார். அவரோடு நடந்த பிள்ளைகளில் நானும் என்னுடைய சகோதரன் செல்வ பாரதியும் அடங்குவோம். அப்போது அப்படியே போய்கொண்டிருக்கும்போது ஈரோடு அந்த பெருந்துறை பகுதியில் போகிற போது ஒரு இடத்துல தங்கியிருக்கோம் நான் எங்கள் அப்பா. அப்போ ஒருவர் வருகிறார், வந்து நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா வீரப்பனார் அவருடைய புகைப்படங்களை காட்டி, நான் காட்டுக்குழு போய் வீரப்பனாரை சந்தித்தேன், இந்த படங்கள் அவரோட பேசினேன், அவரை பற்றி செய்திகள்லாம் சொல்லுகிறார். அப்போ அது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில்லை பெருசாக. அந்த படங்களை பற்றி சொல்கிறார், நம்ம நிறைய தகவல்களை கொடுத்தார். அப்போ சரியாக பேசுவோம், அது குறித்து பேசுவோம். நான் பிறகு பிற்காலத்தில் அது நக்கீரில் தொடராக வருகிறது. வீரப்பனை பற்றி தேடல், தெரிதல், புரிதல் எல்லாம் வருது. அந்த வேலையை செய்த அவர் தான் என் அன்பு சகோதரர் தான் இந்த சிவசுப்பிரமணியம். காட்டுக்குள்ளிருந்தும் மக்களுக்கு வீரப்பனை கொண்டு வந்தவர், இப்போது நாட்டுக்குள்ளிருந்த எங்கள் அண்ணன் பெரியவர் தமிழரசனை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஒரு வரலாற்றில் பெரிய பணி. நான் வந்து நம்ம பாரம்பரிய நெல் வகைகளை தொலைத்து விட்டோம், ஒவ்வொரு புத்தகமும் ஒரு விதை நெல்லுக்கு சமம் என்று புரட்சி பாவலர் சொல்கிறார். அதில் என் தம்பி கவுதமன் கூட குறிப்பிட்டார், இது ஒரு ஆகச்சிறந்த வீரியமிக்க விதை நெல். இது நெல் ஜெயராமன் அவர்கள் 500க்கும் மேற்பட்ட நம் பாரம்பரிய விதைகளை ஒருவராக தேடி சென்று சேமித்தது போல என் அன்பு சகோதரன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் பெரியவர் தமிழரசனை பற்றிய செய்திகளை ஒருவராக தேடி சென்று ஒவ்வொருவராக சந்தித்து சேமித்திருக்கிறார் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை. அதில் என்னுடைய சகோதரன் பாலா அவர்கள், அது வழக்கறிஞர் பாலு, என் தம்பி கௌதம்னு சொன்னது போல மாற்றுக்கருத்து, ஒருவரால் இவ்வளவு பெரிய பணியை செய்து முடிந்திருக்கிறது, அதுக்கு பாராட்டணும், அதுக்கு நம்ம பாராட்டணும். அப்போ நீங்கள் வந்து இப்போ ஜான் எஃப் கென்னடி கொல்லப்பட்ட போது ஒருத்தர் படம் எடுத்தார், இப்படி சுட்டார் என்று, அதுவும் ஓடிச்சு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து அப்படி இல்லை, இப்படி கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார், அதுவும் ஓடிச்சு. இப்போ எங்கள் நம்முடைய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களுடைய முழு வரலாறு யாருக்காவது யார் கையிலையாவது நூலாக இருக்கா? இல்லை. ஆனால் வரலாறு இல்லாமல் இருக்கா? 100 வரலாற்று புத்தகங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவர் ஒரு போக்கில் எழுதியிருக்கிறார். முழுமையான வரலாற்று ஆவணம் யாருக்கும் இன்னைக்கு இல்லை. இது காரணம், வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது. அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். எங்கள் அண்ணனுடைய வரலாறு, பெரியவர் வரலாறே பெரியவரே வந்து எழுதினாதான், அவங்கவுங்க கேள்வி செய்து வெளிச்சு. ஆனாலும் இது வரலாற்றில் அரிய பணி, பாராட்டத்தக்க பணி. இப்போ எங்கள் அண்ணன் வந்து எப்படி கொல்லப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, இப்படி எழுதுங்க, இப்படி கொல்லப்பட்ட அதையும் எழுதுங்க. எல்லாத்தையும் படிக்கிறோம், எது சரியோ. ஆனால் ஒன்று உண்மை, பெரியவர் என்று நம்மோடு இல்லை, அவர் விட்டு சென்ற பணிகள் நமக்கு கையளிக்கப்பட்டு நம்மோடு இருக்கு. அதை தான் சேகுவாரா சொல்கிறான், ஒருவர் மரணித்து போனதாலேயே அவர் கொண்டிருந்த நோக்கமும் முன்வைத்த முழக்கமும் மரணித்து போவது இல்லை என்று. அது அப்படியே தான் இருக்குது. அது இருக்கிறனால தான் இவ்வளோ காலம் கழித்து இவ்வளோ பேர், அன்னைக்கு பெரியவரை பிடிக்கணும் கொல்லணும்னு நினச்ச காவல்துறை நினச்சிருக்காது இன்னைக்கு இவ்வளோ பேர் கூடுவான்ட்டு. அது நடக்குது. அதனால் அதில் மாற்று கருத்து இருக்குது, அதுக்காக இப்போ வருந்திக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு இதுதான் நடந்ததுன்னா அதை சொல்லுங்கள், அதை கேட்குறோம். ஆனால் இது சிவசுப்பிரமணியத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும், இந்த பணியை செய்வதற்கு அவருக்கு முன்பு இங்கே யாரும் இல்லை என்பதை ஒத்துக்கணும்.
எங்க எங்க ஐயா சொல்ல நம்ம பேர் சொல்றாரு, நான் ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கேன்னு வரல தெரியல. இப்ப வரும்போது அங்க நூல் வித்து கொண்டு இருந்தார், அவரை பார்த்தேன், அண்ணனை பத்தி தமிழரசனை பற்றி ஒரு புத்தகம், இது என்னன்னு கேட்டேன், பல அறிஞர்கள் சொன்ன கட்டுரை தகவல்கள்ன்றாங்க, அப்படிதான் தொகுப்பு இருக்குது. அதனால என்ன வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், இது 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 குறித்து பெரியவர் குறித்தான தேடலுக்கு ஒரு வழிவகுக்கட்டும், உண்மையான செய்திகளை கொண்டு வாருங்கள், படிப்போம் தெரிஞ்சுக்கிடுவோம், இதுக்கு போய் இது தவறான வரலாறு இது தேவையில்லாமல் அவருக்கு அப்படிலாம் ஒன்றும் நோக்கம் இல்லை. தமிழரசனை மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிற உயர்ந்த எண்ணமும் நோக்கமும் இருக்கு, அதை நீங்க பாராட்டணும். இங்கே பேசிய என்னுடைய அன்பு மருமகள் கவிதா அவர்கள், நம்முடைய அம்மா, இது நீங்க தெரிஞ்சுக்கணும், அது அண்ணன் தமிழரசன் அவர்கள் தென்னார்காடு மாவட்டம் அந்த மதகளி மாணிக்கம் அந்த ஊரில் ஐயா துரைச்சாமி, இங்கே செங்கொண்ட மறியில் இருக்கிற பொன்பரப்பியில் பிறந்த அம்மா பதுசி அம்மாள், இவர்கள் இருவருக்கும் 1945 ஏப்ரல் 14 பிறக்கிறார். இதில் நீங்கள் பார்க்கணும், தமிழரசன் தமிழ் தேசியத்தினுடைய முன்னத்தி ஏறாக தமிழ் தேசிய விடுதலை பேரொழியாக இன்னைக்கு தெரியுது. ஆனால் அவருக்கு முன்பு ஒருத்தர் அவருக்கு தமிழரசன் என்று பெயர் வைத்த துரைச்சாமியை நீங்கள் மறக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அவருக்கு பிறகு ஒரு மகள், என்னுடைய மருமகளுடைய தாயார் அன்பழகி, அவன் பேர் வச்சிருக்காரு பாருங்க. இன்னைக்கு என்ன பேர் வைக்கிறோம்னே தெரியாம விதுசா கதுசா எதையோ பேர் வச்சுட்டு அலையும் போது, அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மகன் தமிழரசன் அன்பழகி என்று பெயர் வைத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய, அவர் தான் உண்மையிலேயே தமிழ் தேசிய விடுதலையின் முன்னத்தியே, அதை கவனிச்சுக்கணும். அப்புறம் பதுசம்மா உங்களுக்கு தெரியும், எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் அரியலூர்ல தங்கை செங்கோடியின் நினைவு கூட்டத்தை நடத்தும்போது அந்த கூட்டத்திற்கு வந்து சிறப்பு செய்தவர் அம்மா, மழை பெய்த போது நான் அம்மாவுக்கு கொடை பிடிச்சேன், இல்லை நானே பிடிச்சிக்கிறேன்னு பிடிச்ச அந்த தாய். அதில் என்னுடைய மருமகள் சொல்கிறாங்க, அம்மாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பலமுறை பெரியவர் சிறைப்பட்டிருந்தும் போது ஒரு தடவை கடுமையாக, எப்பவும் சிறைப்பட்டா என்ன நடக்கும்னு தெரியும், தம்பி அடி வாங்கினவன் தான், அது எங்கள் அப்பா விட பல தடவை அடி வாங்கியிருக்கிறார், அதில் ரொம்ப அடி, அந்த காயத்தோட அம்மா பார்க்க போகும்போது தள்ளாடி தள்ளாடி கால் வலியோடு நடந்து வரும்போது வந்து நான் வந்து கல் திருமணமாகி அழுகிறார்கள் அம்மா பதுசி அவர்கள், நீ வந்து பழம் பல ஆண்டு கத்துற குழந்தை பிறக்காம பல கோயில்கள் வேண்டாத தெய்வம்ல கும்பிடாத சாமியில் அப்படி பிறந்தவன் நீ, என் மகனை இந்த தவமிருந்து பெற்ற என் மகனை இப்படி காயங்களோடு இப்படி பா இந்த நிலையில் பார்க்கவா நான் அவ்வளவு வர வேண்டி உன்னை பெற்றேன் என்று சொல்லும்போது அவர் சொன்ன பதில், அவர் பெரியவர் சொன்ன பதில், அப்படி பிறந்தவன் அப்படின்னு நீ பல வருஷம் வேண்டி வர இருந்து ஒரு மகன் பிறந்தான் என்று நினைச்சாதானே உனக்கு கஷ்டம் இருக்கும், அப்படி ஒரு மகன் பிறக்கவே இல்லை நினைச்சிட்டு போயிரு, அப்படி அந்த தாய் பதுசியம்மாள் அவருடைய நினைவிடத்துக்கு கட்ட தெரியல உங்களுக்கு, உடற்கரையில் ஒவ்வொருத்தருக்கும் கடற்கரையில் 2-2 ஏக்கரில் சமாதி இருக்கு. இது என் மருமகளுக்கு சொல்லணும், நான் அம்மாவுக்கு சமாதி கட்டுவேன், பல பேருக்கு கட்டுவேன், அதில் என் அம்மாவுக்கு கட்டுவேன், வேலி என்ன வேலி போடுவோம், அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம வேலி போடுவோம், அங்கே மதில் சுவரில் கோட்டையே கட்டுவோம், தமிழரசனுக்கு சிலை என்ன கோயிலே கட்டுவோம், நமக்கு ஒரு காலம் வரும், இங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்தா அது சாதாரணமாக நடக்கும், அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை, அது ஒரு இது இல்லை, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, அதெல்லாம் உரிய நேரத்தில் உரியது நடக்கும். அப்போ தாத்தா கலியபெருமாள் கூட தான் இடம் இல்லை சிலை இல்லை பிரச்சனை இருக்குது, செய்வோம். இந்த வெறி கூட்டத்தில் பேஸ்ட்டு களைஞ்சி போகிறது மாதிரி இருக்கக்கூடாது, கூடி களையும் கூடி களையும் காகமாக இல்லாமல் கூடி பொழியும் மேகமாக தமிழ் பேரினம் மாறிட்டா அப்புறம் என்ன பெரும் வெள்ளமும் புயலும் தான், அது ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சிவசுப்பிரமணியம் அவர்கள் இதில் எடுத்துக்கிட்டு வர செய்தி மேலோட்டமாக ஒரு கற்பனையில் எழுதலை, ஒவ்வொருத்தரும் பெரியவரோட வாழ்ந்தவர்கள், அவர்களோட வாழ்ந்தவர்கள் இப்போது வாழ்ந்தவர்கள் இப்போது இருப்பவர்களுடைய கருத்துக்களை தான் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். என்னுடைய அன்பு சகோதரர் பாலவர்கள் சொன்னது மாதிரி சில கருத்துக்களை தவிர்த்திருக்கலாம் என்று தோணும், சேர்த்திருக்கலாம் என்று தோணும், எழுதி முடித்து விட்ட பிறகு ஒரு படத்தை எடுத்துட்ட பிறகு இந்த காட்சி இப்படி வச்சிருக்கலாம்னு தோணும், இதை இப்படி செய்திருக்கலாம்னு தோணும், முதன் முதலாக ஒருத்தனுக்கு தோணுச்சு இல்லை, அது பாராட்டுக்குரியது, அதுக்கு சிவர் சுப்பிரமணியத்தை எவ்வளோ பாராட்டினாலும் தகும். வரலாற்றில் வீரப்பன் என்றாலும் தமிழரசன் என்றாலும் சிவசுப்பிரமணியத்தை மறக்கவோ மறுக்கவோ முடியாது, அதை நீங்கள் கவனத்தை வச்சுக்கணும். இதில் பெரியவர்
என் தம்பி கௌதமன் சொன்னது மாதிரி எங்கள் அப்பா வடமலை அவர்கள் அண்ணனுக்கு பெரியவர். அவரை விட வயதில் பெரியவர்கள்லாம் பெரியவர் என்று அழைத்தார்கள். எங்களுடைய நம்முடைய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களை அவரை விட சின்னவர்கள் எல்லாம் தம்பி என்று அழைத்தார்கள். என்னையே என்னை விட பெரியவர்களெல்லாம் அண்ணன் என்று அழைப்பார்கள். இது ஒரு சுவை முரண். அது ஒரு அன்பின் நிகழ்ச்சியால் சொல்றது. பெரியவர்னா அவர் என்ன பெரியது? அவர் வயசில் இல்லை, கொள்கையில் பெரியவர், கொண்ட நோக்கத்தில் பெரியவர், எடுத்த காரியத்தை முடிக்கிற போராட்டத்தில் பெரியவர். அதில் அதையெல்லாம் பார்க்கும்போது அவர் தான் உண்மையிலே பெரியவர். என் தம்பி வந்து இது எப்படி பேர் வைக்கிறதுன்னு, பெரியவர் தான் எல்லாரும் கூப்பிட்ட பெரியவர்னே நூலுக்கு பேர். ஆனாலும் தமிழ் தேசிய விடுதலை பேரொளி என்பதில் யாருக்கும் மறுக்க முடியாது. அவருக்கு முன்னத்த விதை தலைவர் பிரபாகரனுக்கு முன்பு தமிழ் தேசிய விடுதலை ஆயுதமேந்திய புரட்சியின் மூலமே வெல்ல முடியும் என்ற இந்த முதல் சிந்தனையை உருவாக்கியவன் இந்த மண்ணிலே நம்முடைய தாத்தா கலிய பெருமாள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அது ஒவ்வொன்றா பேசுவோம். அதில் அவருக்கு அது இப்போ முதல்ல நம்ம இந்த நூல் சொல்வது அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட சூழலில் தமிழரசன் பிறக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இந்த குளத்தில் நீ கீழ் சாதிக்காரன் குளிக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள்ளே நீ வரக்கூடாது, இந்த தெருவில் நடக்கூடாது. இவ்வளவு சாதி இருக்கத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனால் உன் நிழல் இதில் விழக்கூடாதுங்கிற இறுக்கம் இருந்த காலகட்டம் அப்படிப்பட்ட சமூகம். பின்னணி நடந்து போகும்போது இந்த நிழல் இன்னொரு உயர் சாதிக்காரர் இப்படி போறாருன்னா என் நிழல் அவர் நிழல் மேல விழுந்துடக்கூடாது, அது தீண்டாமையாக கருதப்படுது. என்னுடைய நிழல் உயர் சாதிக்காரர்கள் வாழுகிற வீட்டின் சுவர் மீது விழுந்துடக்கூடாது. அப்ப எப்படிப்பட்ட சாதி இருக்கிற இடத்துல சாதிய ஒழிப்பே சமூக விடுதலையின் ஒரு புரட்சியாளன் தோன்றியிருக்கிறான் என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். அவர் சொல்வது மது சாதி மத போதைதான் புரட்சியை ஒழிக்கிற கொடுமையான ஆயுதம்ங்கிறது. அது இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள தொடருதுங்கிறத நீங்க புரிய முடியும். தமிழரசன் யாரு? இப்போ நம்ம எளிமைய என்னும் இல்லை என் தம்பி தங்கையில் இன்னொரு தலைமுறை பிடிச்சிக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய தண்டனையே என் தம்பி கௌதம்னு சிவசுப்பிரமணியம் அவர்களும் கொடுத்தாங்க. ரெண்டே நாளில் ரெண்டு புத்தகத்தை கொடுத்து படின்னு விடிய விடிய படிச்சிருந்தேன். என் மனைவி வந்து இப்படி படிச்சிருந்தா நான் சொன்னேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிருப்பேன் அப்பவே. அது சொல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி என்ன பண்ணியிருப்பேன், திருப்பி இங்கே தான் வந்திருப்பேன் அப்படின்னு. அது மாதிரி எங்கள் பாலுலாம் சொன்னார், நான் முழுக்க படிச்சிட்டேன்ட்டு நான் அவரை பாராட்டுறேன். ஏன்னா அவர் வழக்கறிஞர், நிறையா படிக்கிறனால படிச்சிருப்பார். அப்பத்தில ஒரு பாகத்தை விட்டுட்டார். இதெல்லாம் ஒரு தண்டனை தான், அன்பு தண்டனை. நீ படி வந்து பேசு அப்படின்னு. அதில் என் தம்பி தங்கைகள் என் உயிர் உடன் பிறந்தார்கள். எங்கள் உயிரோடு கலந்து வாழ்கிற, உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் அன்பு உறவுகள் எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழரசன் அப்படின்னா முதல்ல அவர் வந்து இந்திய ஒருமைப்பாடு, இந்திய இறையாண்மை, ஒருங்கிணைந்த இந்தியா இதுக்குள்ளதான் அவர் இருக்கார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் தத்துவம் தான் அதுக்கும் காரணம் அவரு. அப்போ வந்து அவருடைய அருமை நண்பர் ராகவன் சொல்றாரு, அவருடைய கூற்றா தான் இந்த நூல் பதிவு பண்ணிக்கிட்டே வருது, ஒவ்வொருத்தர் அவரா எழுதலை. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, அப்போ வந்து மொழி புரட்சியில தான் திமுக ஆட்சிக்கு வருது, இந்தி திணிப்புல. அப்போ மொழி பற்றில மாணவர்கள் எல்லோரும் தன்னளிச்சா போராடுறாங்க, அது ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்தோன்னா 67 திமுக ஆட்சிக்கு வருது. அந்த காலகட்டத்தில் தான் இவங்கெல்லாம் கல்லூரிக்கு நுழையிறாங்க. அப்போ அது மொழி குறித்து இவங்க ஒன்றும் பெரிய அந்த மொழி போராட்டத்தில் இருந்தது விளைச்சல் ஒன்றும் இல்லை. அப்போ போய் அன்றைய முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களிடத்துல மாணவர்கள்லாம் போய் கேட்கும்போது, இந்த மொழி பிரச்சனையை எங்ககிட்ட விட்டுட்டு நீங்க படிக்கிற வேலையை பாருங்கன்றாரு. அதுல இவர்களுக்கு விரக்தி வருது, ஒரு முழு நிறைவு வரல. இப்போ என்ன செய்யறதுன்னு வரும்போது இது குறித்து விவாதிக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி அது வரைக்கும் செஞ்ச ஊழல்லாம் அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் மொழி, நம் மொழி சிதைகிறது, அழிக்கிறது, திட்டமிட்டு ஒழிக்கிறது எப்படி ஏற்கிறது? அப்போ இவங்க சார்ந்து இருக்கிற இடதுசாரி இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் வந்து மொழி வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒரு கருவி தான் அப்படின்ட்டு. மொழி ஒவ்வொரு தேசியனத்தின் முகம், முகவரி, அடையாளம், ஒரு தேசியனத்தின் உரிமை, உயிர் என்பதை அவர்கள் ஏற்க தயாரா இல்லை. அந்த இடத்துல தான் இவர்களுக்கு கருத்து முரண் வருது. யோசிக்கும் போது அந்த நேரத்தில் ஒரு புரட்சிகர அரசியலின் புயலாக சாரு மசும்தார் வர்றாரு. அவர் வந்து அவர் வைக்கிற அவருடைய ஆவேச பேச்சுக்கள், அவர் முன்வைத்த கோட்பாடுகள் இவர்களை இழுக்குது. அப்போ இதில் உள்ள வந்துடுறாங்க. அவர் சொல்றாரு, அவர் முன்வைக்கிறது எதிரியின் ரத்தத்தை கை நினைக்கவில்லை என்றால் அவன் கம்யூனிஸ்டே இல்லைன்னு.
அதை என் உயிர் தம்பி தங்கைகளுக்கு சொல்ற, நம் எதிரிகளின் ரத்தத்தை நாம் கை நினைக்கலைன்னா நம்ம தமிழங்களே இல்லை. அதை நல்லா கவனிச்சுக்கணும். அதே கோட்பாடு தான், அந்த கோட்பாட்டை உள்வாங்கி தமிழரசனும் தோழர்களும் இந்த காலத்துல வர்றாங்க. அவரு யார் தமிழரசன் அப்படின்னு பார்த்தா, ஐயா தமிழ்வாணன் சொல்றாரு, அவர் படிக்கல, படிச்சுட்டு முழுமையடையில. அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அவர் படிச்சுட்டு இருக்கும்போது 6 மாத காலம் தான் இருக்குது. அது 6 மாத காலம் முழுமையா படிச்சிருந்தா அவர் சொல்றாரு, தமிழரசன் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வாழ்க்கையை சுகமா நடத்தியிருக்கலாம். ஆனால் அதற்குள்ள இந்த போராட்ட களம் அவரை அழைக்குது. அது இந்த மொழி பிரச்சனையிலும் தொடங்கும் போது அங்கங்கே இருக்கிற சாதிய ஒடுக்குமுறைகள், உழைக்கும் மக்களினுடைய அவர்களுக்கு உரிய கூலி கிடைக்காத ஒடுக்குமுறை, அடக்குமுறை, இதெல்லாம் அவர்களை பெரிய அளவில் பாதிக்குது. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே இருக்கிற புரட்சிகர இயக்கங்களோடு இணைந்து வேலை செய்யலாம்னு படிப்பை பாதையிலே விட்டு வந்துடுறார். ஆனால் தமிழரசன் அந்த 67 மொழியை ஒரு கண்டுக்கலாம் போகும்போது, 69 கோவையில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தமிழ் வாழ்கன்னு ஒரு பதாக எடுத்து வெள்ளைப்பேட்டு வெள்ளைச்சட்டை போட்டுக்கிட்டு ஹாரஸ்புரத்தில் இருக்க தபால் நிலைய அருகில் போய் ஒற்றை பதாகையை பிடிச்சிட்டு ஒரே ஆள் தமிழ் வாழ்கன்னு போராட்டத்தை தொடங்குறார். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், தமிழரசன் தனி மனிதன் அல்ல, தனி மனிதன் அல்ல, அவரே ஒரு பேர் இயக்கம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் யாரா அந்த பையன் உட்காந்து ஒரு ஆளாக போராடி இருக்காங்கன்னா, அங்கே கல்லூரிக்கு போகுது, கல்லூரி மாணவர்னா அவங்கெல்லாம் வந்து ஆளை பத்திரமா கொண்டாந்து சேர்க்குறாங்க. அதில் அவர் தோழர் சொல்றார், ஒன்னா ஒரே அறையெல்லாம் படுத்திருந்தோம், ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா படிச்சிருந்தோம், தமிழரசை எங்ககிட்ட கூட சொல்லலை அப்படின்னா, அதான் இயக்கத்தை அவ்வளவு தூரம் கட்டி காத்த ரகசியம்னு, தன் உடன் படிக்கிற படுக்கிற சாப்பிட்ற தோழன்னு கூட சொல்லலை. அந்த தமிழரசன் அவருடைய ஊர் மதகடியூர் மாணிக்கத்தில் பட்டுச்சாமின்னு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார், பெரியவர். அப்போ தமிழரசன் படிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அக்கா அன்பழகி உறவினர்கள் எல்லாம் சொந்தக்காரங்களா அவருக்கு தின்பண்டங்கள் சாப்பாடு பாடலாம் செஞ்சுக்கிட்டு வரும்போது, வர்ற சாப்பாடை எல்லாம் அங்கே கூடியிருக்கிற பிள்ளைகள், அங்கே இருக்கிற உழைக்கும் மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அவர் கொண்டு வந்தது சுவையான சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு, அந்த பட்டுச்சாமி அவங்க வீட்டில் அங்கே இருக்கிற உறவுகள் அந்த மக்கள் செய்கிற பழைய சோறு கஞ்சி இதை எடுத்து சாப்பிடுவார் தமிழரசன். அதுதான் தமிழரசன், இருக்கிறத மக்களுக்கு கொடுத்துட்டு என்ன இருக்குதோ. இது எங்கேருந்து வருதுன்னா, மலையாளப்பட்டினம் ஒரு கிராமத்தில் அரசியல் வகுப்படுத்தி கொண்டு இருக்கும்போது தன்னுடைய தோழர்களோடு அவர் சாப்பாடு அங்கே இருக்கிற ஒரு சிற்றூரில் ஏற்பாடு ஆகுது. அது ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் வாழ்கிற இடம். அங்கேருந்து ஒரு தோழர் வந்து வாங்க சாப்பிடணும்னு கூட்டி போகிறாரு. இவன் வந்து மாவை சொல்கிறார், மக்களோடு உழைங்க, மக்களோடு உண்ணுங்கள், மக்களோடு உறங்குங்கள்னு இந்த கோட்பாட்டை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்துட்டு, அதில் மாவை சொல்லிட்டு அதிகாலையில் இருந்து அவர் முதல்ல குளத்தில் குதித்து குளிக்கிறது வழக்கம். அதுபோல் இந்த கோட்பாட்டை சொன்னவன சாப்பிட போய், சரி இந்த தோழர்கள்லாம் வேகமாக போய் குளத்தில் குளிக்க போனால், குளம் அப்படி இல்லை, குளம் ஒரு செஞ்சாந்து வண்ணத்தில் ஒரு அழுக்காக இருக்குது, குட்டையாக இருக்குது, அங்கே எருமாடு குளிச்சிருக்கு, பண்ணி குளிச்சிட்ருக்கு. இப்போ என்னன்னு தெரியல. அப்போ போயிட்டு யோசிக்கும் போது இந்த கோட்பாட்டை சொல்றாரு, மாவை சொல்லியிருக்காருல, மக்களோடு உழையுங்கள், மக்களோடு உண்ணுங்கள், மக்களோடு உறங்குங்கள். அதே சொல்லிக்கிட்டு அது வந்து ஓடி போய் குளிக்கிறாங்க, புரட்சி ஓங்குகன்னு குளிச்சுட்டு வந்தால் சாப்பாடு வைக்கும்போது பார்த்தா சுண்டலி அது மண்டையோடு இருக்கு சாப்பாடு. சுண்டலியை மண்டையோடு எளிய சாப்பிட்றதே கடினம், மண்டையோடு வந்தோம் அறுவறுப்பட்டுக்கிட்டு சாப்பிடலாம். அப்போ சொல்றாரு அவங்கெல்லாம் அந்த அண்ணன் சொல்லலை, தமிழரசன் சொல்ல அவரோட தோழர், என்னதான் இருந்தாலும் என்னோடு இருந்த அந்த தோழர்கள் வந்து எல்லாம் நடுத்தர வர்க்கமாக இருந்தார்கள், ஒரு உடை உணவு முறையெல்லாம் கொஞ்சம் வர்க்க சிந்தனை கொண்டதாக இருந்தது. அப்போ தடுமாறினாங்கன்னு திருப்பி இந்த இதை சொல்கிறார், மக்களோடு உண்ணுங்கள், மக்களோடு உழையுங்கள், மக்களோடு உண்ணுங்கள், மக்களோடு உறங்கள். மாவு சொன்னதை நினைவில் வைங்க, உழைக்கும் மக்கள் தீபாவளி பொங்கல் நினைக்காது பண்டிகை நிலை தான் அரிசி சோறு சாப்பிடுவாங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம வர்றோம்னு நமக்காக சமைச்சு வச்சுருக்காங்க, சாப்பிடாமல் போனீங்கன்னா மனசு கஷ்டப்படுவாங்க, சாப்பிடுங்கன்னொன்னே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க, சாப்பிட வச்சுருக்காரு. அதில் என்னென்னா, சாப்பாடு ரொம்ப சுவையாக இருந்தவன தோழர்களாக திருப்பி திருப்பி கேட்டு சாப்பிட்டாங்கங்கிறதான் நிகழ்வு. இதுதான் தமிழரசன். நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க தமிழரசன். தமிழரசன் யார்? தமிழரசன் எப்படின்னா, கருத்து ஒரு முகத்தில் ஒரு மறு, ஒரு கருத்த நிறம், கனிவான முகம், வேங்கையின் பார்வை, அது எழுதி அப்படி சுவரமணியம், அது அப்படி முழுமையான படங்கள் இல்லை. இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைமையெல்லாம் 100,000 ஃபோட்டோ இருக்கும் போஸ்ட் கொடுத்து நம்ம வச்சிருக்கலாம், போராளிக்கு ஃபோட்டோ எடுக்க நேரம் இது. அப்போ அப்படி வர்றது. அப்போ அந்த செயங்கொண்டம் பக்கத்தில் இருக்கிற குளங்களில் இருக்கிற அந்த செம்மண் படிந்த தண்ணியில் துவைக்கிறதுனால ஒரு அரைக்காவி நிறத்தில் வேட்டி சட்டை
அது அதுக்கு ஏற்ப ஒரு துண்டு வெடிச்சிட்டு சரியாச்சு போச்சுத்தனம் தலைவாடுற பழக்கம் இல்லை. அதனால் ஒரு சுருள் சுருள் சுருளாக அடர்த்தியாக எண்ணெய் தேய்ச்சி சீவாதனால அது அப்படி இருக்கிற முடி, அந்த மாதிரி இருக்கிற ஒரு உருவம், வேட்டி நாலு முளை வேட்டி கலந்து விழுந்துடாமல் வியாபாரிகள் கட்டுற ஒரு பெல்ட்டு, அதில் மூணு அடுக்கு இருக்குது. ஒரு அடுக்கு சுருள் கத்தி, அந்த கத்தி, ஒரு அடுக்கில் கையெறி குண்டு, ஒன்றில் காசு. இது தமிழரசன். பிறகு இந்த காலில் செருப்பு, சில நேரம் சில நேரம் ரப்பர் செருப்பு, அந்த செருப்பும் இருக்காது. எப்படி பார்த்தாலும் நடந்து 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 காலெல்லாம் கண்டக்காலெல்லாம் செம்மண் புழுதி வடிஞ்ச கால்கள். ஆனால் கையில் ஒரு சாக்கு பை. சில நேரம் அந்த தம்பி கவுதன் சொன்ன மாதிரி இதெல்லாம் மனிதன் ஏறி ஓட்டுற சைக்கிளாங்கிற அளவுக்கு ஒரு சைக்கிளில் அந்த பின்பக்க கேரியரில் அந்த வச்சுக்கிட்டு வர்ற ஒரு இதுதான் தமிழரசனுங்கிறது. இவ்வளோ இவ்வளோ வெளியே அடையாளம் தான் தமிழரசனுக்கு. தமிழரசனை பற்றி அவருடைய நண்பர் எம்ஏ கோதண்டராமன் சொல்கிறார், கோதண்டம் அரசன் அடிச்சே கொள்ளுவான், சாமியார்கள் பட்டியலி ஓட்டே கொள்ளுவாங்க, தமிழரசன் நம்மளை நடக்க வச்சே கொள்ளுவான் அப்படின்ட்டு, இதுதான் அவர் அவருடைய சுருக்கம். இப்போ நீங்கள் ஏஎம் கோதண்டராமன், தமிழரசன்ங்கிறது வழியில் நடந்து போகும்போது ஒரு முள் கிடந்தா முன்னாடி போகிறவர் வழியில் முள் கிடக்கு பார்த்துவாங்க, இது ஒருத்தர். இன்னொருத்தர் அந்த காலால் எத்தி ஓரத்துக்கு தள்ளி விடுவார், மற்றவர்கள் காலில் குத்திடக்கூடாதுன்னு, இது ஒருத்தர். இன்னொருத்தர் அதை எடுத்து அப்படி ரோட்டின் சாலையின் ஓரத்தில் போடுவார், அவர் ஒருத்தர். இன்னொருத்தர் அதை எடுத்து இந்த முள் யார் காலையும் குத்தாமல் அப்படியே கிடந்து மக்கி போகிற ஒரு குழியில் தூக்கி போட்டு போட்டுட்டு போவார். அதில் அவர் சிறாது ஒரு முள் தான், நாலு பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வை. இந்த கடைசியாக ஒருத்தர் வந்து அந்த முள் யார் கல்லையும் படாமல் யார் கால்லையும் படாமல் மக்கி போகிற ஒரு குழியில் தூக்கி போட்டார்ல, அதுதான் தமிழரசன் அப்படின்னு. அந்த அந்த அதுதான் தமிழரசன். அதை நீங்கள் எடுத்துக்கணும். சிறையில் இருக்கும்போது கைது பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த காவலுக்கு நிற்கிற அதிகாரி, இப்போ வரைக்கும் தான், இப்போ வரைக்கும் இவ்வளோ காலம் கழித்து அண்ணனுக்கு மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் அப்படியே அப்படியே நிற்பாங்க. வேறப்பா ஏதோ செஞ்சு வச்ச சில மாதிரி இவர் நம்மால் பார்த்து, எதுக்கு இவ்வளோ வேறப்பா நிற்கிறீங்க, எதுக்கு நிற்கிறீங்க, சரி உங்களை உங்கள் மேலதிகாரி தான் மதிக்கிறேன்னா, இல்லை உங்கள் அம்மா அப்பாவை அந்த மேலதிகாரி மதிப்பானா, உங்களுக்கு கீழே இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்களை, ஏழை எளிய மக்களை நீங்கள் எதாவது மதிப்பு கொடுத்துருக்கீங்களா? வேட்டி சட்டை வெள்ளையாக கட்டி பேண்ட் சட்டை போட்டவரனை விசாரிக்கிற மாதிரியா இந்த ஏழை எளிய மக்களை நீங்கள் காவல் நிலையத்தில் இருந்து விசாரிக்கிறீங்க? ஆ, நீங்கள்லாம் இப்படி இருக்கிறதுக்காக சுபாஷ் சுந்தர் போஸு, பகத்சிங், ராஜகுரு, சுகதேவெல்லாம் போராடி உங்களுக்கு இந்த இதை வாங்கி கொடுத்தாங்க வேலையை. அவங்களுடைய உழைப்பு, எங்களை மாதிரி எண்ணற்றவர்களுடைய உயிர் தியாகம் தான் உங்களுக்கு இந்த சீருடைய பெற்று கொடுத்துருக்கு. அதெல்லாம் தெரியும், நீங்கள் வாங்குற சம்பளம் உழைக்கும் மக்களுடைய காசு, ஏழை எளிய மக்களின் உழைப்பு, உங்களுக்கு அதிகாரம் பண்ணுற மேலதிகாரிகள் சம்பளமும் எங்கள் காசு தான். அதையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் உண்மையிலே வேலை உழைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு செய்யணும், அவங்களுக்கு தான் சேவை செய்யணும். நீங்கள் அதிகாரிகளுக்கு கையெட்டி நிற்கிறீங்க, அடிமையாக இருக்கீங்களே, இதில் விறப்பு வேறு அப்படின்னு பேசுகிறப்படி அதை கேட்டால் சரிடா ரொம்ப கேவலமாக இருக்கு வரைக்கும்னு கொஞ்சம் இது பண்ணுறாரு. அப்போ நீங்கள் வந்து சட்டத்திற்கு முன்பு எல்லாம் சமம்ங்கிறீங்க, நீங்கள் போலி அரசியல், போலி சுதந்திரம் இது அப்படி இருக்கா? இங்கே ஜனநாயகம்ங்கிறது இருக்கா? சட்டத்திற்கு முன் எல்லோரும் சமம்ங்கிற அப்படி இருக்கா? அப்படிப்பட்ட அதிகாரம் நிறுவப்பட்டிருக்கா? அப்படிப்பட்ட ஜனநாயகம் இருக்கா? அது இல்லை. எல்லாருக்கும் சம அளவு உணவு கிடைக்குதா? பாதுகாப்பான வாழ்க்கை இருக்கா? அது கிடைக்கணும்னு தான் நாங்கள் போராடுறோம். இதுதான் தமிழரசனுடைய கொள்கை கோட்பாடு. நீங்கள் முழுக்க போட்டு படிச்சுருக்க நேரம் இருக்கோ இல்லையோ, இதை தமிழரசன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே. நீங்கள் தமிழரசை வெடிகுண்டு வீசுறா, கொள்ளையடிச்சா, சுட்டுட்டான், இப்படித்தான் நம்ம முன்னோர்கள். இங்கே இந்தியம் பேர் ஆரியம் பேர் இல்லை, இந்தியம் திராவிடம் ரெண்டும் தமிழ் இனத்திற்கு, தமிழ் தேசிய அரசியலுக்கு நேர் எதிரானது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படின்னா, இங்கே கலியபெருமாளை பேசுனீங்கன்னா அவர் பயங்கரவாதி, அவர் மரண தண்டனை கைதி. எனக்கு தெரிஞ்சு தூக்குக்கு முன்னாடி நிற்கும்போது நமது மரபை பாருங்க, பகத்சிங் அவன் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தா விடுதலை, ஆனால் கடிதம் வருது, பிரிட்டிஷ் ஆளுநருக்கு கடிதம் வருது, பிரித்து பார்க்குறார். பகத்சிங் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டான்னு தான் நினைக்கிறார். ஆனால் பிரித்து படிக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னோட அரசியல் போர் புரிஞ்சிருக்கேன், அதனால் என்னை தூக்கில் போடக்கூடாது, எனக்கு துப்பாக்கி வச்சு சுட்டு கொள்ளணும், பீரைக்கு வச்சு குண்டை வச்சு தெரியுது வச்சு சுட்டு என் நெஞ்சை பிளந்து கொள்ளணுன்றான். அதில் அந்த ஆளுநர் பயந்துறான், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மரணத்திலிருந்து தப்பிக்க அந்த வீரன் தயாரா இல்லை. அதுக்கு முன்னாடி நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை மரண கயிற்று எடுத்துக்கிட்டு வாரான் வெள்ளக்காடு, அதை டக்குன்னு பறித்து கழுத்தில் மாட்டிக்கிறேன், அப்படி கழுத்தில் மாட்டிக்கிட்டு தள்ளி விடுறாரு, போட
நீ எதிரிடா எனக்கு மரணத்தை கூட பரிசா தந்தாயின்னு வரலாறுல வந்துடக்கூடாதுடா அப்படின்னு. அவனுடைய வாரிசு மருது பாண்டியர் பெரியவர் இப்படி முட்டிக்கால் போட்டு எல்லாரும் முட்டிக்கால் போட்டு நிறுத்திட்டான், தூக்கில் போட போகிறான். 7 வயசு பையன் பக்கத்தில் இருக்கான். அவர் கேட்குற டே, நான் உன எடுத்து சண்டை செஞ்சேன் போடுறேன், இந்த 7 வயசு பையன் என்னடா செஞ்சா அப்படின்னு. 7 வயசு பையனு கூட பயப்படுற நீ கோழைடா, இவனை உயிரோட விட்டால் கூட உனக்கு ஆபத்துரும் நினைக்கிறேன். இல்லை அந்த வீரன் இப்படி ஒவ்வொருத்தராக பாருங்கள். கடைசியாக நம்ம தாத்தா கலியபெருமாள் மன்னிப்பு கெடுதி எழுதி கொடுத்தா விடுதேங்கிறான். மன்னிப்பு கேட்டு நான் மரணத்தை கடந்து வாழணுங்கிறனா அப்படி நான் செத்தே போகிறேன்னு நிற்கிறேன் அப்படி. அது தமிழன் பரம்பரை. ஏன்னா மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம்தான் பெரிது என்ற அந்த அறம், அந்த வீரம், அதுதான் முக்கியம். அந்த மாதிரி இதில் இந்த முன்னோர்களில் பார்க்கும்போது நீங்கள் கலியபெருமாள், தமிழரசன், வீரப்பன், பிரபாகரன் இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கு தமிழனுடைய வீரம் தலை தூக்குதோ எழும்புதோ அதையெல்லாம் பயங்கரவாதம், தீவிரவாதம், பிரிவினவாதம் என்று பழி சுமத்தி அடக்கி ஒடுக்கி அழிக்க வேண்டிய அவசியம் இந்த ஆட்சியாளர்களுக்கு. ஏன் என்றால் வீரம் தமிழர்களின் எழுச்சி குறியீடாக மாறி வீரப்பன் என்றால் கைதட்டுறான், பிரபாகரன்றா கைதட்டுறான், கலியபெருமாள் தமிழரசன்றா இளம் தலைமுறையினர் எழுச்சி கொள்கிறார்கள். இந்த எழுச்சி தடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எழுச்சி விட்டு ஒன்றாகிவிட்டால் திராவிடம் இந்தியம்லாம் இங்கே செல்ல காசாயிடும். அதுக்கு பயப்படுறான். உனக்கு வீரப்பன் எப்படி சொல்லுவான், மாயாவி திருடன். நான் கேட்டேன், வீரப்பனே திருடன்டா, ஜெயலலிதா கருணாநிதிக்கு பேர் என்னடா வைக்கிறதுன்னு. ஒருத்தன் பதில் இல்லை. சந்தனக்கட்டை எழுத்தி வித்துட்டாரு, யானையில கொண்டு வித்துட்டாரு, வித்தவன் காட்டுல இருந்தா வாங்கினவன் எங்கடா இருந்தியே, ஒரு நடவடிக்கை இல்லை. பதில வந்துட்டாது இருக்கா, ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட தாத்தா கலியபெருமாள். அந்த ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒன்று, புத்தகம் முழுக்க அரிய செய்திகள் நீங்கள் படிக்கணும். சாரு மஜ்னும்தாருன்னா நீங்கள் சும்மா அப்படி சொல்லிட்டு போகல. அவர் எப்படி வந்தார், எப்படி எப்படி நக்சல் பாரிகள் உருவானாங்க, எப்படி நக்சல் பாரிகள் இயக்கம் ஒடுக்கப்பட்டது, அதெல்லாம் அதில் இருக்கு. அப்போ அந்த மாதிரி தமிழரசன் வந்து இந்திய பாதை, இந்த ஒருங்கிணைந்த இந்தியா, இதுக்குள்ள உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்களின் உரிமை, பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலை, இதெல்லாம் இருக்கு. தமிழ் தேசிய விடுதலை, தமிழ் தேசியம் என்று வருவதற்கு காரணம் 1983 ஜூலை அங்கே இலங்கை ஈழத்தில் நடந்த கலவரம், அந்த நூலகத்தை எரிச்சு அவங்க எடுத்த கலவரத்தில் வந்து அவர் அப்படியே போக்கு மாறியது. எப்படி மாறுது, என் போன்ற பிள்ளைகள், என்னுடைய அன்பு உடன் பிறந்தார் பாலவர்கள் சொல்கிற மாதிரி, இதில் இருக்க எல்லா பயிலும் திராவிடத்திலேருந்து வந்தவன்தான். எங்கள் கோஷ்டி முழுக்க நீ இல்லையா, இவன் கம்யூனிஸ்ட், எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட், நீனு இல்லையா, இதையெல்லாம் நாங்கள் பேசாத பெரியாரா அண்ணாவா, 15 ஆண்டுக்கு பல பேர் எல்லாம் போச்சு. கடைசியாக எங்கள் அண்ணனை போய் பார்த்தவொன்னே, ஓஹோ நம்ம வேற பக்கம் திரும்பி போகணும் போல இருக்கு அப்படின்னு அப்போதான் தெரிஞ்சுது. அதுபோல இனச்சாவு எப்படி எங்களை போன்ற பிள்ளைகளை திசை திருப்பிச்சோ, அப்படி அண்ணன் தமிழரசனை ஈழ படுகொலை, அந்த கலவரம் அந்த 1983 ஜூலை படுகொலை மாற்றிருக்கு. அப்போது தாத்தா கலியபெருமாள் அவர்கள் அதற்கு முன்பே தனித்தமிழ் ஈழம் தவிர அந்த மக்களுக்கு தீர்வில்லை என்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. பின்னாடி அண்ணன் வந்து சேர்ந்துடுறாரு. இப்போ நீ மருதாற்று பாலத்தில் வெடிகுண்டு வச்சது வந்து அண்ணன் தமிழரசன்னா தாத்தா கலியபெருமாளுக்கு தெரியாமல் எதுவும் செய்யலை. அவர் சொன்னதை பத்திரமாக கவனமாக செய்யுங்க, மக்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, அதுதான் அவர். நீங்கள் வச்சுக்கிறீங்க, அவர் மூளைனா இவர் செயல், அப்படி தான் இயங்கியிருக்காங்க. அதில் சுருக்கமாக சொல்ல வரும்போது அதில் ஐயா சோழன் நம்பியாரெல்லாம் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதில் அவர் சொல்கிறதுன்னா, கலியபெருமாள் புலவர் கலியபெருமாள் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு விடுதலை படை என்ற ஒன்றே உருவாயிருக்காது. அவர் தான் சிந்தனையின் விதை, அதை செயல்படுத்திய புரட்சியாளர் நம்முடைய பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்கள். அதில் அதுக்கு பிறகு பாருங்கள், முதல் சுவரொட்டி மருதாற்று பாலம் வந்து வெடிச்சிருது, அந்த வெடித்தவுடனே தேடி போகிறார் துர்க்காண்டி, அங்கே ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கு பெரிய 2 அடி நீளத்தில். இதில் தமிழீழ விடுதலையை இந்திய நாடு அங்கீகரிக்கணும், விடுதலை புலிகளை தமிழீழ தேசிய விடுதலை போராட்டமாக, விடுதலை போராளிகளாக அங்கீகரிக்கணுங்கிறது சுவரொட்டி. திருப்பி அவர் ஆர்எஸ் மாத்தூரில் திருப்பி விரட்டி போகிறார், கண்டுபிடிக்க போகிறோன்னு துர்க்காண்டி போகிறார். போகும்போது அதிகாலையில் பெண்கள்லாம் தண்ணி குடத்தை கொண்டு போகிற மாதிரி அந்த தண்ணி தொட்டியில் ஏதோ ஒட்டிடுது. அந்த இதை போய் பார்த்தா தேர்தல் பாதை, திருடர் பாதை, மக்கள் புரட்சி பாதை, மகத்தான பாதைன்னு எழுதி ஒட்டியிருக்குது. இது 2 எழுத்தும் ஒரே எழுத்தாக இருக்குன்னா எழுதுன ஆள் இங்கே தான் இருக்காரு, நம்ம ஆள் தேடிட்டு இருக்காள்னு அப்படி தான் அவரை தேடி தேடி போகிறாங்க. அப்போ இந்த ஒவ்வொன்றுமே பாருங்கள், இந்த மண்ணில் தமிழ், தமிழருடைய தமிழ் தேசிய விடுதலை,
சாதிய ஒடுக்குமுறையிலிருந்து மக்களின் விடுதலை. இப்போ நீங்கள் எல்லாரும் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், என் உடன் பிறந்தார்கள் தனிநாடு அப்படின்னு நீங்கள் தமிழரசன் தனிநாடு கேட்டவர், கடிய பெருமாள் தனிநாடு கேட்டவர், பிரபாகரன் வந்து அகன்ற தமிழீழம் கேட்டார். இப்போ நாங்கள்லாம் தமிழ் தேசியம் பேசுகிறத செப்பரேட்டிஸ்ட்டு இன சாவனிஸ்ட்டு மொழி சாவனிஸ்ட்டு இன வெறியர்கள் இது பேச அது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. அப்படி சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் நம்ம பிறந்தோங்கிறத உறுதிப்படுத்திட்டே இருக்காங்க இல்லை, அதில் நமக்கு சரிதான் சரிதான். இவர்கள்லாம் ஃபாசிஸ்டும் தான் சொல்லிக்க. ஆனால் ஒன்றை எண்ணிலும் இல்லை என் தம்பி தங்கைகள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள் பேரன்பு மிக்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். நாங்கள் தனி நாடு கேட்கல, ஏன் கேட்கல, இந்த நாடே என்னது அதை நீங்கள் நல்லா விளங்கின தம்பி. இந்த நாங்கள் செதற்காயை தேங்காயை உடச்சி சில்லு எடுத்து கடிக்கிற பயில்கள் நினைக்காத, மொத்த தேங்காயும் என்னது, இந்தியா என்னாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்பதை இனி வரும் தலைமுறையின முழக்கத்தை முன்வைக்கணும். பாரத நாடு பைந்தமிழர் நாடு, பகைவர் அனைவரும் ஓடுதான். இந்த நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டே. உலகத்திலே ஆக பெரும் அறிஞன்னு ஒருத்தர் இருக்கான், 60,000 புத்தகம் படித்தவன், ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் தனி மனித நூலகம் இருந்தது, உலகிலே சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறேன் என்று ஆஸ்திரேலியாவில் மார்பளவு சிலையை திறந்தார்கள், அந்த சிலையில் இருந்தவன் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். அந்த அறிவாசான் சொல்கிறார், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன், இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள், என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று ஜோதிபாசு மேற்கு வங்கத்தின் முதல்வர், ஆம் அம்பேத்கர் சொல்றதை நான் ஏற்கிறேன், இதை விட சான்று இவனுக்கு வேண்டியதில்லை, இந்தியா ஏன் நாடு, சும்மா வந்துகிட்டு இருந்த ஓரத்தில் நிறுத்திட்டா தனி நாடு தான் என்னடே, கோயில செதற்கை அடித்திங்கிற சின்ன பிள்ளை நினைச்சிருக்க, நீ நாடு என்னது, தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள், நீங்க தானே சொல்லி அமெரிக்கா பெரிய நாடு, அந்த நாட்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்ட்டினும் ஆய்வு கட்டுரைகளை நீறிவிருக்காங்க. அது சும்மா வந்துட்டு நாங்கள் செப்பரேட்டிஸ்ட்டு கிப்பரேட்டிஸ்ட் எல்லாம் பேசக்கூடாது, நான் நாடு கேட்கல, நீ பிதிக்கு பிரசவிக்கிற, நீ திருச்சியில் வந்து வானூர்தி நிலையத்தில் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு வச்சுட்டு போயிருக்க, சமஸ்கிருதம் படிங்கிற, படிச்சிட்டேன், எந்த கோயிலில் மணியாட்ட விடுவ, எந்த கோயிலில் மணியாட்ட விடுவ, எந்த கோயிலில் மந்திரம் சொல்லி விடுவ, அது வேற, அது வேற தலைப்பு, அப்புறம் பேசுவோம். இப்ப இங்க வாங்க, நீங்க விடுதலை என்றவனை நீங்க என்ன நினைக்கிறீங்க, அண்ணன் கேட்ட தமிழ்நாடு விடுதலை, சரி அதுல எத்தனை படிநிலை, பிறப்பின் அடிப்படையில் பேதம்பாடு பாராட்டுகிற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற அந்த சமூக விடுதலை தேவைப்படுது, முதல் படி. ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை, இரண்டாவது படிநிலை. ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம், பெண்ணிய விடுதலை, சமத்துவம் அங்க, பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம், பெண்ணிய விடுதலை. அதற்கு பிறகு பொருளாதார விடுதலை, ஒரு நாட்டின் மிக முக்கியம் பொருளாதார விடுதலை. அதற்கப்புறம்தான் கடைசி படிநிலைதான் அரசியல் விடுதலை. ஆனால் இத்தனையும் அடைந்த தலைவர் பிரபாகரனால் அரசியல் விடுதலை மட்டும் அடைய முடியல. உலக நாடுகள் தனித்தமிழ்நாள தனித்தமிழீழ சோசலிச குடியரசு இது என்று அங்கீகரிக்கல, அவ்வளவுதான், மற்ற விடுதலை எல்லாம் அடைந்தார். அந்த விடுதலை தான் இங்க பாருங்க, ஈழ விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கும் போது இங்கே பெரியவர் தமிழரசன் அவர்கள், அதற்கிணையாக நாமும் தனித்தமிழ்நாடு கட்டு போராடுவோம், ஏன் அப்ப அந்த போராட்டத்துக்கு இந்த போராட்டம் வலிமை சேர்க்கும், அப்படிதான் அந்த கொள்கை வைக்கிறார், முன் வைக்கிறார். நீ எங்களை என்ன பண்ற, இப்போ இப்ப நீ எடுத்து பாரு, ஒரே நாடுங்கிற சரி ஏற்கிறேன், ஒரே தேர்தலுங்கிற சரி ஏற்கிறேன், ஒரே கல்விக் கொள்கை சரி ஏற்கிறேன், ஒரே வரி சரங்கு சொரிங்கிற ஏற்கிறேன், ஒரே ரேஷன் கார்டுங்கிற ஏற்கிறேன், ஏண்டா காவிரியில் எனக்கு தண்ணி வரல, பதில் சொல்லு, பதில் சொல்லு. என்னோட பழுப்பு நிலக்கரி எல்லா பயிலுக்கும், என்னோட நரிமணம் பெட்ரோல் எல்லா பயிலுக்கும், என்னோட மீத்தேன் ஈத்தேன் எல்லாருக்கும், என்னுடைய அணுவுளை வெடிச்சால் சாவு எனக்கு, மின்சாரம் எல்லாருக்கும், அது எப்படி என் வளங்கள் எல்லாருக்கும் போது, அவரவர் வளம் அவரவருக்கு எப்படி, காவிரி நதிநீர் உரிமை கன்னடருக்கு, முல்லை பெரியாற்று உரிமை மலையாளிகளுக்கு, தமிழனுடைய எல்லாம் போதுமை அப்படின்னா, என்னுடைய பேரன்பையும் பெருந்தன்மையும் நீ இழிச்ச வாத்தனம் நினைக்காத, இதுதான் தவறு. இறையாண்மையும் தேசிய ஒருமைப்பாடும் தேசப்பற்றும் தமிழனுக்கு மட்டுமா, என்னது இது, ஒவ்வொரு நாளும் மீனவன் சிறைபிடிக்கப்படுறான், ஒவ்வொரு நாளும் சுட்டு வீழ்த்தப்படுறான், படகு பறிக்கப்படுது, வலை கிழிக்கப்படுது, சிறையில் அடைகிறான், ஒரே சங்கிலியில் 12 பேரை கட்டி இழுத்துட்டு போறான், கண்டிக்க தூப்புள்ள தன்மானமிக்க தமிழன்
மானத்தமிழச்சி மாறல பால் குடித்த ஒரு தமிழ் பிள்ளை இந்த காட்சியை பார்த்துட்டு எப்படி தூங்குவான்னு சொல்லு, எப்படி தூங்குவான்? தமிழர்கள் ஆகப்பெரிய ஜனநாயகவாதிகளா இருக்கிறனால இங்க இருக்கு, அமைதியா இருக்குது. இது மக்கள் அரசியல் பாதையில் நின்றுகிட்டு இருக்கான். இல்லைன்னா கழிய பெருமாளும் தமிழரசன் இங்க உருவாக ரொம்ப நேரம் இல்லாத தம்பி, அதை புரிஞ்சுக்கணும். நீ தேவையில்லாம படிக்கிற, சட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க, பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும். திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரே மொழி இந்தி என்றால் இங்கே பல நாடுகள் பிறக்கும். இதை எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. நீ நீ வந்து இந்திய தினி ஒரு நிலம் எடுத்திருக்கோம், ஜிஎஸ்டி சொல்லு ஒரு நிலம் எடுத்திருக்கோம், நீ ஒரே வரி சொல்லு எல்லாத்துக்கும் பாரு, நீட்டு எல்லாரும் எழுதுவான். ஒரே நாடு ஒரு நிலம் மட்டும் எதிர்க்கும். ஏன் இருக்கிறதில் கலப்பினம் இல்லாத தூய ரேஸ் ஒரு இனம் இன்னும் இருக்குன்னா தமிழ்நாடு தான். காலடியில் குறுகி 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 வந்தாலும் இங்கே தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது பக்கத்தில் இருக்க எங்க அண்ணெல்லாம் பாடிட்டு இருந்தார், நான் அமைதியா இருந்தேன். ஏன் கன்னடமும் கழிதலுங்கும் மலையாளமும் துளுவும் உன் இதுரத்தில் உதித்தது அந்த இது வரி யார் தூக்குனது? யார் தூக்குனது? ஆரியம்போல் வாழக்குழிந்துங்கிற வரியை தூக்குனது யாரு? அந்த பாட்டே முழுமையா இல்ல. திராவிட நாள் திருநாடு எங்கிருந்து வந்தது? ரொம்ப நாளா பாடிட்டோம் எங்க பாட்டன் மனோன் மணியர், தூக்கிடுவோம். திராவிட நாடு இங்க எங்க இருக்குது? திராவிட நாள் திருநாடு, திருடர் நாடு, திராவிட நாள் திருடு திருடு நாடுன்னு வேணா வைக்கலாம், அதுக்கு பேர் வைக்கலாம். என்ன நாடுது? யார் நாடு? கீழடியில் தோணுனா 2100 ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததா? இந்தியா இருந்ததா? சொல்லு இருந்ததா? இந்த நிலப்பரப்பு ஒன்றா இருந்ததா? கன்னடம் இருந்ததா? 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம் இருந்ததா? 1600க்கு முன்னாடி தெலுங்கு இருந்ததா? 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம்ங்கிற மொழி இருந்ததா? தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு என்று சொல்ல உனக்கு நாக்கு ஏன் வரமாட்டேங்குது? ஏன் வரமாட்டேங்குது? இப்போ என்ன இது? தமிழரசன் விடுதலை கேட்டார், கல்லெடுத்து தெரிஞ்சு கொண்டுட்ட, எங்கள் அண்ணங்க எங்கள் தாத்தாக்கள் எங்கள் எல்லாரும் அவங்க ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிக்கு போயிட்டாங்க. மாசத்துன்னு சொல்கிறார், இந்த மக்கள் புரட்சிக்கும் தேசியன விடுதலைக்கும் வெவ்வேறு வேறுபாடு ஒன்றும் இல்லையே. எங்கள் தலைவர் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் ஒரு தேசியன நம் இனத்தின் உரிமையை இப்போ வெல்ல முடியும் என்ற முடிவு வந்துடுறாரு. ஏன்? அவர் களம் வேற காலம் வேற. அவன் எங்க அடிமைப்படுத்தியவன் வந்து என்றிருந்து வாக்கை பெற்று வலிமை பெற்று அதிகாரத்தை செலுத்தி அடிமைப்படுத்தல. அவன் வலிமை மிக்க இராணுவத்தை வைத்து இன மக்களை அழித்து ஒழித்து அடிமைப்படுத்தினான். இங்க ஜனநாயகம், இந்தி இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்று பேசுகிற எவராவது எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லியது உண்டா? இந்திய நாட்டிலே மலையாளி இடம்பெற முடியும், தமிழர் இடம்பெற முடியும், கன்னடன் இடம்பெற முடியும், ஜிகேர் ரெஜிமெண்ட், ஜிகேர் படை என்ற தனி படை பிரிவு இருக்கு. ஆனால் இலங்கை இராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இருக்கா? இல்ல. விழுக்காட்டு அடிப்படையில் அவன் 70 நாங்க 30 இல்ல 60 நாங்க 40 அப்படி இடம்பெற்றிருந்தால் தனியே விடுதலை புலிகள் என்ற ஒரு மக்கள் இராணுவம் உருவாயிருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. அப்ப என்ன ஆயிடுச்சு? அவன் முழுக்க முழுக்க ஆதாயத்தை வைத்து நீ உரிமை என்றால் எப்படி கேட்ப? துப்பாக்கியை கொண்டு போய் தொண்டை குழிகளை செலுத்தினா உயிர் வேணுமா உரிமை வேணுமான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? உயிர் தான் சொல்லுவ. அப்படி அடைக்க விடுக்குண்ணா. துப்பாக்கி முனையில் என் அக்கா தங்கச்சி வன்பொன்று செய்து கொலை செய்தான். அப்பாவை அம்மாவை மரத்தில் கட்டி வச்சுட்டு வன்புணர்வு செஞ்சு தாய்க்கு முன்னாடி தந்தைக்கு முன்னாடி செஞ்சு உயிர் உறுப்புக்குள்ளே துப்பாக்கி செலுத்த வெடிக்க வச்சு சதைச்சான். எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ பொறுமையாரு. அப்பா ஒரு முடிவு எடுக்குது. எப்படி? எப்படி கலியபெருமாள், எப்படி தமிழரசனோ அந்த வழியிலே ஒரு வீரன் வர்றான். அவன் தான் பிரபாகர். என்ன முடிவு எடுக்கிறான்? எந்த ஆயுதத்தை வைத்து நம் இன மக்களை அழித்து ஒழிக்க துடிக்குதோ சிங்களம், அதே ஆயுதத்தை எடுத்து தற்காப்பதை தவிர வழி இல்லை. ஆயுதம் ஏந்திய நாங்கள் பயங்கரவாதிகள் என்றால் அந்த ஆயுதத்தை பிரசவித்த தாய் சிங்கள அரச பயங்கரவாதம். பதில வட்டது மறுப்பு உண்டா? இல்ல. அது ஜனநாயக நாடுங்கிறது. தமிழர்களின் பூர்வீக நிலத்தில் அண்டி ஒண்டி வாழ வந்த நீ என்னை இரண்டாம் தர குடிமக்களாக்கி என் மொழியை தூக்கி தள்ளி அதேதான் அங்கே நடக்குது. திராவிடம் வந்து தமிழ் பயிற்று மொழி என்று இந்த இடத்தில் தாய்மொழி கல்வி என்று கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா. யாருடைய தாய்மொழி? யாருடைய தாய்மொழி? இன்னைக்கு இங்கேயும் 10வது தேர்விலே அவரவர் தாய்மொழியில் தேர்வு எழுதலாம் என்று போய் நீதிமன்றத்தில் போய் வழக்காடி உரிமை பெற்று வந்து தேர்வு எழுதுகிறார்கள் இவர்கள். அப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சு தெருவை போகும்போது இருவக்கம் பாருங்க, தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழர் கண் பாருங்க. உக்கோவம் வரக்கூடாது, அது பேசக்கூடாது, அப்படியே போயிரு. அப்படின்னா எப்படி? எப்படி கொடுமை இதெல்லாம், கொடுமை. அதுல அவர் நின்ன காலம் வேற. அவன் ஆயுதத்தை எடுத்து அழிச்சு உடைக்கிறான். அதே ஆயுதத்தை தூக்க, அதான் எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் பேசினா தான் எதிரிக்கு புரியும். நீ என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் எதிரி தான் தீர்மானிக்கிறான். மாவோடைய கோட்பாடு எடுத்தான்.
மரம் அமைதியாகத்தான் இருக்க நினைக்குது, ஆனால் காற்று அதை எப்படி இருக்க விடுவதில்லை. நாங்கள் அமைதியாகத்தான் இருக்க நினைக்கிறோம், ஆனால் நீ விடுறதில்லை. 400 டிஎம்சி வந்த நேரத்தில் காவிரிலிருந்து தண்ணி வந்தது இப்போ மறுக்குது, ஏமா இருக்குது. என்னுடைய பழுப்பு நல்கறி எடுத்து என்ன ஆட்டம் போடுற? எங்களுடைய தாத்தா ஜம்பலிங்கம் நேர் சொந்த 500 ஏக்கர் கொடுத்தான் ஜம்பலிங்கம் இல்லையா, அவனுக்கு செலவைக்க சொல்லி போறான்னு வச்ச கீழே இந்திரி எழுதி வச்சுட்டு போயிருக்க. என்கிட்ட அதிகாரம் இல்லைன்னு தானே 6 நொடியில உடச்சு கீழே தள்ளிட்டு நான் மறுபடி கட்டி தமிழ் எழுதி வைக்கிறேன், அவன் நேரம் ஆயிரும். இப்படிதான் என் மருமை வந்து பாட்டிக்கு வந்து இது வைக்கணும், மாமாவுக்கு செலவு வைக்கணும், கெஞ்ச விடுற. இதுக்காவது நம்ம வெள்ளணும் மேடம் இந்த நாட்டில், இதுக்காவது நம்ம வெள்ளணும். என்ன 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 பாருங்க, அப்ப எல்லாம் தமிழனுடையதெல்லாம் பொது. உலக மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம், நம்ம சொன்னதுதான் பிரதமர் பேசுறாரு. இந்தி உலக மொழிகளின் இந்தியாவின் முதன்மொழி, இந்தியாவின் தொன்ம மொழி தமிழ். இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம், உலகின் முதன்மொழி தமிழ் எல்லாம் சொல்றீங்க. ஆனால் புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டடத்தில் இந்தி சமஸ்கிருதம் இங்கிலீஷிலே கல்வெட்டுருக்கு, ஏன் என்னதும் தமிழ் மொழியில ஒரு கல்வெட்டு இல்லை? இந்த 40-39 உறுப்பினர் கொண்டு போய் என்ன பல்லாங்குழி ஆடுறீங்களா? இதையும் கேட்டு பெற முடியல. தப்பு, தமிழரசன் தனிநாடு கேட்டாரே, சரி எங்க அண்ணன் கையில வெடிகுண்டு இருந்துச்சு, துப்பாக்கி இல்லை கையை, என் தம்பிலாம் சொல்றான் அது கையெறி குண்டு வச்சிருந்தாரு. எங்க தாத்தாட்டா ஒன்றும் இல்லை, அவர் மக்கள் திரட்சி போராட்டத்துக்கு போயிட்டாரு. எனக்கு நம்ம தாத்தா முத்துராமலிங்கத்தவர் கல்யாண மண்டபம், நம்ம கட்சிக்காரர், நம்ம கொள்கையாளர் யாரோ திருமணம், அந்த திருமணத்தில் போய் அப்போ நான் சின்ன சினிமா எடுத்துக்கிட்டு இருப்பதுக்கு அப்பப்போ பெரியாரிய மார்க்சி அம்பேத்கர் கூட்டங்களை போய் பேசுகிறதா, அதே தான் இப்படி சோப்பு துண்டை போட்டு இதை கால் மேலே உட்காந்து இப்படி உட்காந்துருக்கு, அப்படி இங்கிட்டு ஓடுறேன்னு பார்த்தீங்க. வேடா பை வச்சுருந்தாரு பெரிய பையன், அந்த பையில் ஒரு புத்தகம் இருந்துச்சு, சின்ன புத்தகம், இப்போ கூட எல்லாரும் பெருசு நீட்டி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்காங்க. இவ்வளவு தான் அவருடைய வரலாறு, சின்னது, ஒரு 15-20 பக்கத்துக்குள்ள எழுதியிருந்தார். இது படிச்சுக்கிறது, படிச்சுக்கிட்டே வந்தால் கடைசியில் முடிக்கிறார், மக்களை திரட்டி அரசியல் படுத்தாமல், மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது. அதுதான் அதை தாத்தா எடுத்தாரு, எங்க அண்ணன் தமிழரசன் வேற வழி, ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் மக்களை விடுதலை செய்ய முடியும், மக்கள் தேசிய ஜனநாயக தேசிய உரிமை இந்த தேசிய இனங்களின் உரிமையை வெல்ல முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார். அதை இந்த பாதைக்கு போற தாத்தாட்ட கேட்கும்போது இதை செய்யாதீங்கன்னு அவர் சொல்லலை, நீங்க அந்த பாதையில் போங்க என்று சொன்னவர் தாத்தா கலியபெருமாள் அவர்கள், துணிஞ்சு அந்த பாதையை முன்னெடுத்தவர். இந்த மண்ணில், இந்த மண்ணில் இருக்கிற ஆபத்தை நீங்க புரியணும், அந்த மண்ணில் ஆபாயம் வச்சிருக்கான், நம்மள எடுத்தா பிரச்சனை இல்லை. தலைவர் பிரபாகரன் ஒருவன் சுட்டால் காவல்துறை வழக்கு இல்லை, நீதிமன்றம் இல்லை, கோர்ட் இல்லை, விசாரணை இல்லை, தண்டனை இல்லை. ஆனால் இங்க ஒருத்தனை நம்ம சுட்டால் கொலை செய்தால் அது வழக்கு. ஏன்னா இது மக்களாட்சி, அது அங்க இராணுவ அடக்குமுறை. இங்க வென்றன் அப்படி இல்லை, இங்க என்ன பண்றான், நம்மளை நம்மளுடைய வாக்கை வாங்கி நம்மளுடைய அரசியல் அதிகாரத்தை பெற்று நம்மளை மேல இருந்துக்கு நம்ம உரிமையை பறிகொடுத்துட்டு நம்மளை அடக்கி ஒடுக்கி அச்சுறுத்தி தமிழ்னு பேசு உன்னை திட்டுவான், உரிமைன்னு பேசு திட்டுவான். இதைத்தான் என்ன சொல்றாரு நம்ம தாத்தா முத்துராமலிங்கத்தர், என்ன சொல்றாரு, நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை ஜனநாயகவாதி தேசியவாதியும் தான், உரிமை என்று வாயை திறந்துட்டா உன்னை தேச துரோகி என்று வேண்டாம், இதுதான் கதை. இப்ப நீங்க பேசு உன்னை முடிச்சிருவான். அப்ப என்ன முடிவுக்கு வர வேண்டியது இருக்குது, இங்க எந்த வாக்கை வாங்கி நம்மளிடத்துல அரசியல் அதிகாரம் அதை கைப்பற்றி நம்மளை அடக்கி ஒடிக்க அடிமைப்படுத்த நினைக்கிறானோ அதே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது தவிர அடிமைப்பட்ட தமிழ் தேசிய மக்களுக்கு விடுதலையில மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை. இதுதான் கலியபெருமாள் பாதை, இதுதான் தமிழரசன் பாதை. இது நீங்க போட்டு ரொம்ப போட்டு இந்த முழு புத்தகத்தை இவ்வளவு பெருசு இருக்கு எப்படி படிக்கிறதான்னு நினைக்காது. இதுதான் கோட்பாடு, இவ்வளவுதான், இவ்வளவுதான் எளிமை. தமிழ் அரசன் என்பது தமிழ் தேசிய என உரிமை விடுதலை மீட்சி, இவ்வளவுதான். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி, தாத்தா தேவனையப்பாவானர். இந்த கோட்பாடுகளின் சுருக்கம் தமிழ் அரசன், அதை வச்சுட்டு அடிச்சிடணும். இப்ப நாம செய்ய வேண்டியது, தூக்க வேண்டியது தலைவர் பிரபாகரனை போல துவக்கல்ல, அண்ணன் தமிழரசன் பெரியவர் தமிழரசனை போல துவக்கல்ல, தாத்தா கலியபெருமாளை போல துவக்கல்ல. எந்த வாக்கை பெற்று நம்மளை அடிமைப்படுத்தினார்களோ அதே வாக்கை தூக்க வேண்டும் என்று தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்தார். இவ்வளவுதான் நீங்க பேச்சளவுல இங்க சாதி ஒழிப்பே சமூக விடுதலை, அது இப்ப 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 பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும்னா தன் சாதியை தவிர பிற சாதியை ஒழிக்கிறது, இதை இங்க சமூக விடுதலை. ஆனால் கலியபெருமாளும் தமிழரசனும் கண்டது அதில்ல, இவர்களால் அந்த சமூக ஓர்மையை நிறைவேற்ற முடியவில்லை, ஆனால் நிறைவேற்றி காட்டியவன்
அந்த நிலத்தில் நம்முடைய தலைவன் பிரபாகரன், நீங்க உயர் சாதிக்காரன் சுடுகாட்டின் வழியே தாழ்ந்த ஆதி தமிழ் குடிமகனினுடைய உடலை சுடுகாட்டு வழியே கொண்டு போக முடியல இங்க. ஆனால் அங்கே நீ பிரிகேடியராரு, சாதாரண வீரனாரு, எவனா இருந்தாலும் ஒரு விடுதலை புலி மறவன், மாவீர துயிரும் இல்லத்தில் ஒன்னா படுத்திருந்தான். அதுதான் பிரபாகரனுடைய சாதனை. இந்த நிலத்தில் விதைத்ததை அந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்டிய புரட்சியாளன் தலைவர் பிரபாகரன். நீ இந்த கோட்டுக்குள்ள நாட்டுக்குள்ள வெளியில எதனாவீரு என்னவாவீரு, ஆனால் என்னுடைய இயக்கத்துக்குள்ள வந்தால் தமிழனாயிருங்கிறதா அவருடைய கோட்பாடு. அதை நிறைவேற்ற இந்த நிலத்தில் போராடிய புரட்சியாளர்கள் தாத்தா கலியபெருமாளும் பெரியவர் தமிழரசனும் என்பதை தம்பி தங்கிகள் மறந்து விடக்கூடாது. இப்போ அவங்க ரெண்டு பேரும் இல்ல, ஆனால் முன்வைத்த கோட்பாடும் கொள்கைகளும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ மறந்து கடந்து போயிட முடியாது. எப்படி சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பிலிருந்து, பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று தலைவர் பிரபாகரன் சொன்னதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். தாத்தா கலியபெருமாளும் பெரியவர் தமிழரசனும் விட்டு சென்ற வரலாற்று பெரும் பணி நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க நினைக்கணும். நீங்க இன்னைக்கு புத்தகம் எழுதி பாராட்டிருக்கீங்க, அங்கே மருமக சொல்லுது மாமாவுக்கு சிலை இல்லை, பெரியவருக்கு சிலை இல்லை, பெத்த தாய் பெத்த தாய்க்கு நினைவிடம் கட்ட முடியல, அதுக்கு சொந்த நிலத்துல ஒரு வேலி கட்டி பாதுகாப்பா வைக்க முடியல. இப்ப தெரிஞ்சுக்க நீ எவ்வளவு கீழான அடிமையா இருக்க. எத்தனை கோடியில ஒவ்வொருத்தனும் கடற்கரை சமாதி எங்கெங்க இது, இதுல பத்தாக்குறைக்கு பேனா வேற வைக்கிறேன்ட்டு இதெல்லாம் வந்து கொடுமை. இது கார் ரேஸ் கொலுப்படுத்து, கார் ரேஸ், கார் ரேஸ் விட்டா வெளிநாட்டு முதலாளிகள்லாம் அப்படி வந்துருவான். நீ எதுக்கு அமெரிக்கா போற, இங்க இருந்து கார் ஓட்டிட்டு இருக்க வேண்டியதானே. அங்க 900 கோடிக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்து 900 கோடிக்கு கையெழுத்து. அவர் கட்சியிலே இருக்கிற ஒரு பெருமகனார், முன்னாள் அமைச்சர், இன்னால் பாராளுமன்ற உறுப்பினர், 908 கோடிக்கு பெனால்டி தண்டம். சுந்தரி அரந்தரி நிரந்தரின்னு பாடிட்டு 908 கோடி தண்டம். ஏப்பா அந்த காசு அவன்கிட்ட இருந்திருப்போது, இந்த காசை வச்சு தொழிலை தொடங்கப்பா. எங்கள்ல ஒரு முதலாளி கார் ரேசி ஓட்டுறவன் யாரு, அவன் யாருன்னே தெரியாது. என் பிள்ளைகளுக்கு சைக்கிள் பந்தயம் வச்சா கூட என் பிள்ளைய ஓட்டும். நீ கொடுத்த பணத்தையும் இரு, பதவித்தையும் இருல, நீ தரை காரும் ஓட்டு, தரையில கப்பலை கூட ஓட்டு. ஆனா இந்த ஆட்டு எத்தனை நாளைக்குன்னு நீ கவனத்தில் வச்சு தம்பி. இங்க பாரு தம்பி, உலகத்துல மிகப்பெரிய ராஜ்யங்கள்லாம் சரிஞ்சு விழுந்திருக்கு, கோட்டையே விழுந்திருக்குது, குப்பமேடு. ஒரு காத்து வந்தா எங்க பறந்து எங்க போகும் தெரியாது. இதெல்லாம் அங்க ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு, ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு ஆப்போசிட்ல, அதுக்கு ஏத்த மாதிரி குடிசை இருக்கு. அதுக்கு பேர் என்ன, ஏதோ பெரிய நம்ம நம்ம அம்மா அந்த சத்யவாணி முத்து, இது சத்யாநகர்னு பேர், சத்யவாணி முத்து அவங்க பேர்ல. எதிர்த்த மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் பேர்ல ஒரு மருத்துவமனை, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி பேர்ல ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை. இந்த ஒலி பெருக்கில் இருக்கிற சத்தம் அங்க கேக்குது. அது வந்து அந்த உயிர் ஊர்தி வந்து ஓங்கி ஓங்கின்னு கத்திக்கிட்டு இருக்கு, நகர முடியல அவ்வளவு, அடுக்கடுக்கடுக்கடுக்கான நெரிசலான போக்குவரத்து. இதுல இப்ப சோழாவரத்துல எல்லாம் அங்கே சரிப்பா ஓட்டுறதுன்னு ஆயிடுச்சு, அங்க போப்பா. நீ உயர்ந்த உயர்ந்த முதலாளி கூட்டாண்மை நிறுவனங்கள் நடத்துகிற விளையாட்டா இருக்கு கார் பந்தயம், அந்த அந்த சதுரங்க விளையாட்டெல்லாம். நீ அதான் திரும்ப திரும்ப சொன்ன, நீங்க விளையாட்டு துறை அமைச்சரா இருங்க, விளையாட்டு அமைச்சராயிராது. நீங்க ரொம்ப விளையாட்டு அமைச்சரா இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ண விடாது. எல்லாரும் சொல்றோம், இவ்வளவு சத்தம் போடுறோம், அதையும் மீறி நீங்க இதை நடத்துறீங்க. நடத்துங்க. அதாவது அநீதி அக்கிரமம் பெருகும் போது தானே ஒரு புதிய ஒன்று தோன்றும், இது ஒன்றும் பண்ண முடியாது. இதை இப்போதைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இங்கே, இங்கே பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பெருமக்கள், நாம் ஒரு தாய் பிள்ளைகளாக பிறந்தோம், ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்தோம், குழந்தைகளாக இருக்கும்போது பெரியவங்களானோ படித்தோம், அண்ணனுக்கு திருமணம், இந்த குடும்பத்துக்குள்ள நெரிசலாக இருக்கு, தனி ஒரு வீடு, அக்காவை கட்டி கொடுத்தோம் அவர் தனி வீடு, தங்கச்சியை கட்டி கொடுத்தோம் தனி வீடு, நம்ம ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டோம் தனி வீடு, இப்படி தனித்தனி வீடுகளாக வசதியாக வாழ்வதற்காக வீடு கட்டி குடியேறிட்டாலும் தாத்தாவின் மரணம் எல்லாரும் கூடுவோம், அண்ணன் மகளின் திருமணம் எல்லாரும் கூடுவோம், தங்கச்சி பொண்ணுக்கு காது குத்து எல்லாரும் கூடுவோம். அப்படி ஒரு குடும்பத்தில் பொது நிகழ்வு என்று எல்லோரும் கூடும்போது, நம் இனத்தின் பொது சிக்கல் என்று வரும்போது, இங்கே தனித்தனி வீட்டில் இருப்பது போல தனித்தனி இயக்கங்களாக இருந்தாலும்
ஒரே நோக்கத்துக்காக ஒன்றிணையும் போதுதான் தமிழ் தேசிய மக்கள் அரசியல் வலிமை பெற முடியும், விடுதலை பெற முடியும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். இங்கே தமிழரசன் என்பது தனி மனிதன் அல்ல, அது ஒரு இனத்தின் வரலாறு, எழுச்சியின் பெரும் குறியீடு. அன்னைக்கு பேச தயங்கினார்கள். அந்த காலகட்டத்தில் ஐயா தமிழ்நயன் வந்திருக்காங்க, என்னுடைய அண்ணன் புகழேந்தி வழக்கறிஞர் வந்திருக்கார்கள், அவர்களெல்லாம் தமிழரசனை பற்றி பேசி 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 கொண்டு போனார்கள். தீவிரவாதி பயங்கரவாதி என்று பழி சுமத்திய தலைவர் பிரபாகரனையே இந்த நாட்டில் தலைவர் என்று நிறுவிவிட்ட நாம் பெரியவர் தமிழரசனையும் தாத்தா கலியபெருமாளையும் கொண்டு போய் சேர்க்க முடியாதா என்ன? எளிதாக கொண்டு போடலாம். நீங்கள் ராஜீவ்காந்தி கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேர் விடுதலையை சாத்தியமா என்று கேட்டார்கள். அதற்கு பெரும்பங்காற்றிய என்னுடைய அண்ணன் தடா சந்திரசேகர் அவர்கள், இன்னும் மூத்தவர் இல்லை, அன்பிற்குரிய அண்ணன் புகழேந்தி அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே பல பேர் அரசியல் போராட்டத்தில் கலந்துகிட்ட என்னுடைய தம்பி கௌதம் போன்றவர்களாம் இருக்கிறார்கள். அந்த விடுதலையை சாத்தியப்படுத்த முடியாது என்று தான் எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். இன்று சாத்தியப்பட்டு விட்டது. அதுபோல தமிழ் தேசியமெல்லாம் வெல்லுமா, இதெல்லாம் சாத்தியமா என்று, எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை என் உடன் பிறந்தவர்களே, தேவையிலிருந்தான் பிறக்கிறது இந்த அரசியல். கலியபெருமாள் தொடங்கி தமிழரசன் முன்னெடுத்து தலைவர் பிரபாகரன் பெருமெளிச்சியாக எடுத்து உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த தமிழ் தேசிய அரசியல் தேவையா தேவையில்லையா என்பதை என் உயிர் சொந்தங்களிடத்திலேயே நாங்கள் அந்த முடிவுக்கு விடுகிறோம். இங்கே தமிழ் தேசியம் என்றால் நீங்கள் ரொம்ப குழப்பிக்கிறாதே, இது நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, அவர்களுடைய தொன்றுதொட்ட வேளாண்மை, அவர்களுடைய நீர் உரிமை, நில உரிமை, காட்டு உரிமை, கனிம வளம், கடல் வளம், இவற்றை பாதுகாப்பது, பெண்ணிய உரிமை, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கிறது. தமிழ் தேச அரசியல், தமிழ் தேச அரசியல், அவ்வளவுதான். இந்த திராவிடம் மாதிரி எங்களுக்கு குழப்பம் எல்லாம் கிடையாது. ஒரு தடவை நிலப்பரப்புங்கிறது, ஒரு தடவை இனத்தின் பேருங்கிறது, அப்படி ஒரு இனமே இல்லைங்கிறது திராவிடம் என்கிறது அன்னைக்கெல்லாம் சொல்றாரு. ஒரு திருமணம்ன்றது திராவிடம்ங்கிறது கல்யாணம் தான். அது மாதிரி நிறைய இதில் இந்த நூலின் சிறப்பு என்பது வெளியிலிருந்து நீங்கள் மக்கள் வெகுவாக செவிவெளி செய்தியா தமிழரசன் என்ற ஒரு போராளியை, ஒரு புரட்சியாளரை இளைய தலைமுறை பிள்ளைகள், இன்றைய பெருவழி பெரும்பாலான தமிழ் மக்கள் புரிந்து கொண்டதை இது வந்து மாற்றும். நீங்கள் நினைக்கிற தமிழரசன் இல்லை, ஆகப்பெரிய. நீங்கள் புரட்சி எங்கேருந்து வருது, போராடணும் எங்கேருந்து வருது, மானுட நேயத்திலிருந்து தான் பிறகுது. அதான் அதை தான் சேகுவரா சொல்கிறான், அவர்கள் பசியோடு இருந்தார்கள், நான் உணவளித்தேன் என்னை மனிதாபிமானி என்றார்கள். ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கேட்டேன், என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள். இதுதான் தமிழரசர் வந்து பசிக்கு உணவு அளித்தவராகவும், ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கேட்ட கம்யூனிஸ்டாகவும் இருக்கிறார். இதுதான் இங்கே இருக்கிறது. இதை நீங்கள் நல்லா விளங்கணும். எப்போவுமே ஒன்று, தலைவர் என்பவன் மக்களை போராட மக்களுக்காக போராடுகிறவன் தலைவனாக இருப்பான். மக்களுக்காக போராடுகிறவன் புரட்சியாளன், மக்களை போராட தயார் செய்கிறவனாக இருப்பான். ஆனால் கலியபெருமாளும் தமிழரசனும் இங்கே தலைவர் பிரபாகரனும் ஒரே நேரத்தில் தலைவராகவும் புரட்சியாளராகவும் இருந்தார்கள். நான் போராடுவதோடு அல்லாது வகுப்படுத்து. உரிமை என்றால் என்ன? உரிமை உயிரினும் மேலானது. இது எங்கிருந்து தொடங்குது? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. முன்னவர்கள் சரணடைந்து வாழ்வது, சண்டையிட்டு சாவது. தலைவர் பிரபாகரன் சொல்றார்ல, தமிழரசன் கலியபெருமாள் பேர கேட்டவன் நமக்கு வர வேண்டியது, சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். இன்னைக்கு கலியபெருமாளும் தமிழரசனும் வீரப்பனும் தமிழின மக்களிடத்தில் வரலாறாக மாறியிருப்பதற்கு காரணம் சாக துணிஞ்சதுதான். ஏன்னா நீ எப்படியும் சாக போற, அதுக்கு எதுக்கு பயப்படுற? அதான் ஐயா அப்துல் கலாம் வேற வடிவத்தில் சொல்றார், உன் பிறப்பு சாதாரணமா இருக்கலாம், இறப்பு சரித்திரமா இருக்கணுங்கிறார். அப்ப அப்படி தன் பிறப்பை அர்த்தமுள்ளதாக மாற்றி, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றி, வாழ்வின் முடிவை சரித்திரமாக மாற்றிய புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் என்பதை இந்த நூலை படித்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அந்த முடிவு நீங்க ஆண்டனி குயின் எடுத்த உமர் முக்தார் பார்த்துருப்பீங்க, ஒரு வயதான பெரியவர் போராடி அவர் முற்று பெறும்போது, அவர் தூக்கிலிட்டு கொல்லும்போது அவர் கழுத்திலிருந்து விழுந்ததை ஒரு சின்ன பையன் ஓடி வந்து எடுப்பான். அதன் தொடர்ச்சி நாயகன்ல அதையே திருப்பி ஐயா மணிரத்னம் எடுத்த படத்துல ஐயா கமலஹாசன் வேல்நாயக்கர் இறந்து விழுந்த பிறகு அவர் அந்த இதை வந்து அவர் பேரன் எடுப்பான், அந்த எடுப்பான் அப்படி
எடுக்கும்போது அப்படியே முடிப்பார். அது மாதிரி புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் இல்லைனாலும் அவர் அந்த அவர் அவர் இறந்த தினத்தில் பிறந்த நம் தமிழரசன் இருக்கிறான், அங்கே இருக்கான், அங்கே இருக்கான். அதே மாதிரி கருத்த முகம் உருவம் அந்த என்ன சொல்றது அதே மாதிரி இருக்கான், அப்படியே இருக்கான். அதனால எது ஒன்றும் முடிவுற்றது என்று எண்ணி விடாதீர்கள் என் உடன் பிறந்தவர்களே. வெட்டிய மரத்தின் வேரிலிருந்து தழித்து முளைக்கும் அந்த செடி போல தமிழ் பேரினம் விழுந்து விழுந்து எழும். நாங்கள் விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல, எழுவதற்கென்பதை நிரூபித்து காட்டி கொண்டிருக்கிறோம். நாங்கள் விழுவோம், விழுவோம், எழுவோம், விடுதலையாய் எழுவோம். புரட்சியாளர் கலியபெருமாள் வழியிலே, புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் வழியிலே, உலக பேரினத்தின் ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரன் வழியிலே, வீரமான தமிழ் பிள்ளைகள் தொடர்ந்து எழுவோம், விடுதலையாய் எழுவோம். அடிமை தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சிக்கு அன்னை தமிழ் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்போம். அதுதான் நம்முடைய பெரியவர் அவருடைய நினைவு நாளில் நாம் அவருக்கு செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக, புரட்சிகர வணக்கமாக இருக்க முடியும். புரட்சியாளர் பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்களுக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம். நாம் தமிழர்.